Surya. Hey, प्यार प्लास्टिक ये सूर्या मैं स्कूल के दिन आ रहा और टाइम के तेरे को तो पाक मटिया अब बैग ले याना का नोट एक तोर रहा अल्लाह वेर बैग मटन सुखी टंग रही है बुक्के का एक तोर मटिया ये ना वेरो उड़े और नोट ऐसी के बैग लो पड़े थे लंच बक्सो आंग टंग रहा अब कब तो आ रहे ना तेरे ने मुक्के सोलता मुक्किया இருடா ஒரு நாள் மாட்ட போற டீச்சர்ட்ட புக்கு எங்கன்னு கேட்க போறாங்க அப்ப இருக்க பாரு வாய வைக்காதடி இன்னைக்கே வந்து கேட்க போறாங்க அப்புறம் அம்மா இப்ப யார் பீரியட் சொல்லாத ஃபர்ஸ்ட் இப்போ கெமிஸ்ட்ரி பீரியட் மல்லிகா டீச்சர் தான் வருவாங்க இப்பயும் மேக்ஸ்க்கு அவங்களே வராங்க கெமிஸ்ட்ரிக்கு அவங்களே வராங்க ஏன் வேற டீச்சரே இல்லையே இந்த ஸ்கூல்ல அப்படியே வேறு டீச்சர் போட்டால் இவர் கிழிச்சிருவார் படித்து ஒரு டீச்சருக்கே உனக்கு படிக்க வைக்கல போடாங்கிட்டு ஏ சின்ன பண்ண வார்த்தை அளந்து பேசு அப்புறம் அள்ள முடியாது பார்த்துக்க என்ன அள்ள முடியாது கிள்ள முடியாதுன்னு டைலாக்லாம் விட்டுருக்க தூக்கி மிதிச்சிருவோம் பார்த்துக்க பணம் ரைட்டு வளர்ந்துருக்க உனக்கெல்லாம் யார் சின்ன பண்ணுன்னு பேர் வச்சது உனக்கு என்னல பேர் வச்சவங்க மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் கிடைச்சா ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ ஏன் இவ்வளோ ஆயிட்டா இருக்க உனக்கு பேர் வச்சவங்க மட்டும் என்ன கொள்ளமாவா இருப்பாங்க அப்புறம் யார் நிதி வாங்குறது அவங்கக்கிட்ட ஏ சூர்யா நேற்று கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னாங்களே புதுசாக ஒரு பையன் நம்ம கிளாஸுக்கு வரப்போறான்ட்டு எப்படிடா இருப்பான் அவன் ஒருவேளை நம்மளோட நல்லா பிடிச்சி நல்ல மார்க் வாங்கிடுவானோ அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதுடா ஏண்டா நீ வாங்க போறியா ஃபர்ஸ்ட் ரேங்க்கு இல்லைடா அவனை நான் படிக்க விட மாட்டேன்டா ஏண்டா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா கூட பரவாயில்ல அவனை படிக்க விடாமல் பண்ணி நீ என்னடா பண்ண போற இங்கே பாரு நம்ம ஒன்று நம்ம படிக்கணும் இல்லை அவங்கள படிக்க விடாமல் பண்ணணும் ஏ சூர்யா இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்ட நீ இதெல்லாம் கெட்ட பழக்கம் பார்த்துக்க நீ படி படிக்காமல் போதும் விருப்பம் அடுத்தவங்களை படிக்க விடாமல் பண்ணுவேன்னு சொல்கிறேன் ஏ பூமாரி உனக்கு ஒன்றும் தெரியாது ஓரமாக போயிடும் பாதியில் வந்து எதுவும் சொல்லாத அமைதியாக இருக்கே இல்லையே இப்போ உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல ஆமாம் இப்போ வந்து என்னை திருத்துவேன்னு போர்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் திருத்த முடியாதுன்னு சொல்கிறான் போட்டி அங்கிட்டு அவன்கிட்டலாம் ஏன் போய் பேசிகிட்டு இருக்க பூமாரி அவன் தான் மதிக்கவே மாட்டேன்றான்ல டீச்சர் வரட்டும் வந்து ரெண்டு கிள்ளு கிள்ளுனா தான் அமைதியாக இருப்போம் பாவண்டி பாரு லாஜி நம்ம எங்கேயோ பேசிகிட்டு இருக்கோம் குறுக்க வந்து இவளுங்க பேசுகிறாங்க ஏ சூர்யா அமைதியாங்கிற பார்த்துக்க நாங்கள் படிக்கலனாலும் மற்றவங்க படித்தா நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் நீ என்னால் இப்படி பண்ணுற நம்ம கேங்கு கொண்டான மரியாதையை கெடுத்துருவோம் போல ஏ நீங்கள் என்னால் திடீர்னு நல்லவனங்களாக மாறிட்டீங்க என்ன என்ன கெட்டவனாக்க பார்க்குறீங்களா ஏ அப்படிலாம் அவனும் இல்லைடா சும்மா சொன்னோம் வரட்டும் அவனை ஒரு கை பார்த்துருவோம் நம்ம இல்லை வரப்போகிறது பொண்ணாக இருந்தா பொண்ணா ஏ பொண்ணாக இருந்தால் அழகாக இருப்பாளடா அவன் ஆமாடா முன்ன மாதிரியே இருப்பா பார்த்துக்க அப்போ கண்டிப்பாக அழகாக தான் இருப்பான் நீங்க பார்த்துக்கோங்க அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட நல்லா பேசினா நீங்களாம் போறாமல் போடக்கூடாது ஏன்னா கிளாஸ்லேயே ஓரளவுக்கு அழகான பையனா அது நான் தான் ஆ அப்புறம் நாங்கள்லாம் எங்கே போகிறதா கிளாஸில் இருக்க மீனா பொண்ணு கிட்டே நீ தான் பேசுவ சௌமியாக்கிட்டே நீ தான் பேசுவ சின்ன பொண்ணுகிட்டே நீ தான் பேசுவ பூமாரிக்கிட்டே நீ தான் பேசுவ இப்போ புதுசாக வர பொண்ணுகிட்டே நீ தான் பேசுவ அப்போ நாங்கள்லாம் என்ன ஒப்புக்கிச்சப்பானியா ஏய் என்னடா நீங்கள் தான் ஏதாச்சும் பார்த்து பண்ணணும் எனக்கு நீங்கள் வேணால் பாருங்க அந்த பொண்ணு வந்தது என்கிட்ட தான் பேசுவ முதல்ல வர்றது பொண்ணான்னு பார்க்கலாம் பொண்ணாதான் இருப்பான் நீங்கள் வேணால் பாருங்க என்கிட்ட எப்படி குலுங்கி குலுங்கி சிரித்து பேச போகிறான்ட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லெசனுக்கு போகலாமா ஆ போகலாம் டீச்சர் ஐயோ இந்த மீனா வேற இன்னைக்கு நம்ம ராஜ திராவகத்தை பற்றி பார்க்க போகிறோம் எப்போ மாதிரி இன்னைக்கு கிளாஸுக்கு புது ஸ்டூடெண்ட் வச்சவங்க வரேன்னு சொன்னாங்களே எப்போ வருவாங்கன்னு கேளு மேம் கிட்ட ஏம்ல உனக்கு வேணா நீ கேளு நான் கேட்க மாட்டேன் டீச்சர் திட்டுவாங்க நீ கேளுடி டீச்சர் என்னம்மா பூ மாதிரி
அது வந்து டீச்சர் இன்னைக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வருவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் ஆள காணுமே டீச்சர், வருவாங்களா? அட்டண்டன்ஸில் எழுதலான்னு கேட்டேன் டீச்சர். ஆ, வந்துட்டே இருக்காங்கம்மா, இதோ வந்துட்டாங்க. என்னால ஸ்டூடெண்ட் வருவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு பூதம் வருது. ஒருவேளை இவன் தான் ஸ்டூடெண்ட்டும். எதுக்கு அதில் ஏதாச்சும் பொண்ணு தானே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம கிளாஸுக்கு வந்திருக்க புது ஸ்டூடெண்ட். உங்கள் பேர் பப்பு. பப்பு, உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பூ மாதிரின்னு ஒரு பொண்ணு இருக்க பாரு, அவகிட்ட கேளு. முன்னாடி எழுதின நோட்ஸ் எல்லாம் அவகிட்ட இருக்கும், வாங்கிக்கோ. என்னடா இது, புதுசாக ஏதாச்சும் பொண்ணு வரும்னு பார்த்தா பப்பு சொப்புன்னு யாரை வந்து நினைக்கிறான்? சரியா, இவன் வந்து உங்ககிட்ட தான் பேசுவான்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரியே இருக்கான்டா. ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், வர பொண்ணு உன்ன மாதிரியே இருக்கும்ட்டு. இந்த பையன் உன்ன மாதிரியே இருக்கான்டா. என்ன, ஹேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு, ட்ரெஸ்ஸஸ் ரெண்டு பேரும் சேம் கலர் தான். என்னல கிண்டல் பண்ணுறியா? தோரா இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களோ. பப்பு, நீ போய் உட்காரு. பூ மாதிரி ஏதாச்சும் டவுட் கேட்டால் ஹெல்ப் பண்ணுமா? ஓகே டீச்சர். ஹாய், என் பேர் பப்பு, உங்கள் பேர் என்ன? என் பேர் தமிழ், இவன் பேர் அஜய், அவன் பேர் சூர்யா. இந்த கிளாஸ்லேயே சூர்யா தான் நல்லா படிக்கிற பையன் தெரியுமா? உனக்கு என்ன டவுட்னாலும் அவன்கிட்ட கேளு. தமிழ், என்ன தக்க தொடுறேன்? ஆ, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பேர் சூர்யாவா? ஏய் சிரிக்காதீங்களே. சூர்யா, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஆ ஆ, இருக்கலாம் இருக்கலாம். ஏன் அவர் எப்போவுமே கோபமாக இருக்காரு? அவர் சிரித்தா எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா? அவன் நீ அவன் இவன் சொல்லலாம், அவரை இவருன்னெலாம் சொல்ல வேணாம். அவனுக்கு அவ்வளோ மரியாதைலாம் இல்லை. ஓ சரி, போக போக நானும் அப்படியே கூப்பிடுறேன். ஓகே லிசன், பேசுறது போதும். இன்னைக்கு டீச்சர் எதாவது நல்ல மூடில் இருக்காங்க போல, கோவப்படாமல் நார்மலாக சொல்கிறாங்க. நான் வந்திருக்கேன் இல்லை, அதான். ஐயோ பப்பு, நாளையிலேருந்து உன் இடத்துக்கு நான் வந்துடுறேன். என் இடத்துக்கு நீ வந்துடு. சூர்யா கூடயே உட்காந்து பேசு. என்ன இல்லை அஜய், கொண்டு வந்தோன்ன? ஆ சரி அஜய், அப்படியே என்ன டவுட்னாலும் பூமாரிக்கிட்ட கேட்டுக்கலாம்ல. பூமாரிக்கு தெரியலன்னா சூர்யா கிட்ட கேட்டுப்பேன். ஆ சரிதான் சரிதான். அப்படின்னா சூர்யாவை இந்த பக்கம் தள்ளிடு. நீ போய் சூர்யா பக்கத்தில் உட்காந்துக்கோ அந்த சைடு. பூமாரி கூடயும் உட்காந்து பேசந்தா இருக்கும், சூர்யா கூடயும் பேசந்தா இருக்கும். லே தமிழ், ஏன் பழப்பில் மண்ணல்லி போடுறியா நீ? சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ராஜ திராவகத்தை பற்றி பார்ப்போம். ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர எடுக்க மாட்டேங்கிறீங்களே கிளாஸ். ராஜ திராவகத்தோட அறிவியல் குறியீடு NOCl, ஓகேவா? இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, தங்கத்தை உருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் தங்கத்தை போட்டால் தங்கம் உருக்கிடும். அது எப்படி டீச்சர் உருகும்? தங்கத்தை அதில் போட்டால் ஒரு முறை முக்கி எடுத்தாலே 1 கிராம் தங்கம் அதுலேருந்து உருகிடும். அதுதான் அதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போது தெருமல ஜெல் பாலிஷ் போடுறேன்னு வராங்கல்ல, அதில் அந்த மாதிரி பாலிஷ் போட வந்தாங்கன்னா, தங்கத்தை பாலிஷ் போட்டு தரேன், சில்வரை பாலிஷ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்கன்னா, இந்த மாதிரி தான் நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் தங்கத்தை பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அதில் ராஜ திராவகத்தை ஊற்றி வச்சுருப்பாங்க. வாங்கி ஒரு முறை இப்படி முக்கிய எடுத்தாலே அதில் 1 கிராம் தங்கம் உருகி அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும், அதனால் நம்ம கைவிட்டு பார்த்தாலும் தெரியாது. ஓ அப்படியா டீச்சர், அப்போ தெருமல பாலிஷ் போட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நம்ம நகையை கொடுக்கக்கூடாது, கரெக்டா? ஆமாம். அதே மாதிரி வெள்ளியை பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு நைட்ரிக் ஆசிட் அதில் ஊற்றி வச்சுருந்தாங்கன்னா, அதை அதை மாதிரி வெள்ளியோட வெள்ளி பொருளை அதில் முக்கிய எடுக்கும்போது வெள்ளியும் உருகிடும். நைட்ரிக் ஆசிட்டில் தங்கம் உருகாது, ராஜ திராவகத்தில் வெள்ளி உருகாது. டீச்சர், இப்போ உருகின தங்கத்தையும் வெள்ளியையும் அவங்க எப்படி எடுப்பாங்க? அதை சுத்திகரிக்கிறதுக்கு அது ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கொடுத்து சுத்திகரிச்சிக்கலாம். சுத்திகரிக்க இப்போ ராஜ திராவகத்தில் இருக்க தங்கத்தையும் நைட்ரிக் ஆசிடில் உருகின சில்வரையும் பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷன், அதை பண்ணி அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓ அப்படியா டீச்சர். உங்கள் வீட்டில் போய் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி தெருமேல நகை பாலிஷ் போட்டு தரேன்னு வந்து சொன்னாங்கன்னா கொடுத்து ஏமாந்துட வேணாம்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த உருகின நகையால் நம்மளோட ஒரிஜினல் ஜுவல்லு டேமேஜ் ஆகிடும். உருகி போனதால் அதோடய வெயிட் குறைஞ்சிரும், சீக்கிரமாகவே நகை உடஞ்சி போயிடும். இந்த டீச்சர் நல்லா எடுக்கிறாங்கடா, ஏதோ இன்றைக்கி தான் ஏதோ ஓரளவுக்கு எடுக்கிறாங்க. என்ன மீனாவே டவுட் கேட்டுட்ருக்கா, உங்கள் யாருக்கும் டவுட் வரலையா? ஏ சின்ன பண்ணா, இந்த மீனாக்கு சும்மா வேறு வேலையே இல்லையா? அவங்க கம்மி நடத்திட்டு போவாங்க, அவங்க நடக்கிறதுலாம் புரியுதுல்ல. அவன் ஏ கேட்காம என்ன க்வெஷ்சன் கேட்டுட்ருக்காங்க. இப்போ நீ அவளை அடிக்கலையா? இல்லை நான் அடித்து உட்கார்ந்துக்கிட்டுமா?
எதுக்குள்ள சிரிக்கிற? என்ன காமெடி கிளாஸா போயிட்டு இருக்க? எதுக்கு சிரிச்ச? ஒழுங்கு மரியாதை சிரிச்சு காரணத்தை சொல்லிட்டு உட்காரு, இல்லைன்னா நாளையிலிருந்து நீங்க கிளாஸுக்கே வரக்கூடாது, பிரின்சிபல் ரூம்ல தான் போய் பார்க்கணும் சொல்லிட்டேன். ஏ பூமாரி, அவன் கொளுத்து எடுத்து போய் சொன்னதுக்கு நீ என்ன பண்ணுவ? அமைதியா உட்காரு. இல்ல சின்ன பொண்ணு, அவன் நம்ம ஃப்ரெண்ட் தானே, பாவம் தானே, நான் எழுந்து சொல்ல போறேன். ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. பூமாரி பேசுறத கேட்டு சிரிச்சிட்டோம், பூமாரியே மாட்டி விட முடியாது. டீச்சர் டீச்சர், இது வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டால் முகத்தை அப்படியே அழுகிற மாதிரி பாவமாக வச்சுக்கோ. ஒழுங்கு மரியாதை சொல்லு, நான் பாவப்பட மாட்டேன். சொல்லிட்டு உட்காரு. டீச்சர், அவன் மேலே இந்த தப்பு இல்லை டீச்சர், நான் தான் டீச்சர் தப்பு பண்ணேன். இல்லை டீச்சர், நான் தான் டீச்சர் சிரிக்கிறதுக்கு காரணம். அது வந்து டீச்சர், இந்த மீனா புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், முன்னாடி சீன் போடுறதா நினச்சிக்கிட்டு சும்மா எழுந்து கொஷின் கேட்டுட்டு இருந்தான். இத்தனை நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் எழுந்து கொஷின் கேட்டுப்பாரா டீச்சர்? இன்னைக்கு என்னமோ அவன் முன்னாடி சீன் போடுறதா நினச்சிக்கிட்டு எழுந்து அது எப்படி வந்துச்சு, இது எப்படி பண்ணுறதுன்னு சும்மா கேட்டுகிட்டே இருந்தா டீச்சர். அதுதான் டென்ஷன் ஆகி சின்ன பண்ணிக்கிட்ட சொன்னேன், டீச்சர் நீ அவளை அடிச்சு உட்கார வைக்கிறியா இல்லை நான் அடிச்சு உட்கார கட்டுமான்ட்டு. சரி சரி உட்காரு. இப்போ மாறி நான் என்ன பண்ண உன்ன இதுக்காக சும்மா என்ன போட்டு கொடுக்குறேன்? நான் டவுட் கேட்டதும் தப்பா? ஏன் நீ கேட்கும்போது நான் அமைதியாக தானே இருக்கேன். அப்போ நீ யார் மட்டும் சீன் படுத்ததாக கேட்குறேன்னு நான் சொன்னேன்னா? இதோ ஒரு நாள் நான் டவுட் கேட்டால் சீன் போடுறேன்னு சொல்லுவியா? ஆ மீனா போய் உட்காரு முதல்ல, எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது. அவள் சொல்கிறது கரெக்டு தானே? இத்தனை நாள் ஒரு முறை டவுட் கேட்டதில்ல டீச்சர். எனக்கு அப்போல்லாம் உண்மையிலேயே டவுட் வரல டீச்சர், இப்போ தான் டீச்சர் டவுட் வந்துச்சு. டவுட் கேட்டதுக்கு போய் இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க டீச்சர். சரி சரி அதெல்லாம் அதை போய் உட்காரு. என்னடா சொல்கிறாங்க அவங்க, ஏன் முன்னாடி ஏன் சீன் பண்ணும்? ஏய் அவன் என்ன பழமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறானாடா. சரி சரி இன்னைக்கு கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. உன்னை விட்டு பிரியவே மாட்டான்.